கஸ்தூரியை முதல் முறையா பார்த்தது வைஷ்ணவ காலேஜ்ல. எத்ராஜி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அவங்க கல்ச்சரல்ஸ்ல வந்து கலந்துகிட்டாங்க. அந்த கல்ச்சரல்ஸ்ல நான் நந்தனம் கலைக்கல்லூரி மாணவரா போய் கலந்துகிட்டேன். அதுல கடைசியா ஃபைனல் வரைக்கும் அவங்க வந்தாங்க. அவங்க நாள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த மேடையை நான் பார்க்கும் பொழுது இதே மண்டபம் இந்த பக்கம் இருந்துச்சு. அங்கே ஸ்டேஜ் இப்படி ஆடிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த கலைவாண அரங்கத்துக்குல நான் மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டேனான்னு நான் சுத்துற காலங்கள்லாம் எனக்கு சுத்தி சுத்தி அதான் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த மேடையில ஒரு மைக்கை பிடிச்சி பாடிட மாட்டோமா, நாலு பேர் நம்ம கை தட்டிட மாட்டாராங்களா அப்படின்னு நான் நின்ன இடம் இந்த இடம். ஆனா இதே இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அம்மா கலந்துகிட்ட முயற்சியில் நான் கலந்துகிட்டேன். இதே இடத்துல ஒரு கவர்னர் கலந்துகிட்ட முயற்சி நான் கலந்துகிட்டேன். இதே மேடையில் ஒரு தேசிய குடியரசு தலைவர் கலந்துகிட்ட முயற்சி நான் கலந்துகிட்டேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நான் சினிமாவுக்கு நான் உண்மையே சொல்றேன், நான் சினிமாவோட நடிக்கணும்னோ அதுபடிலாம் நினைச்சு நான் வர கிடையாது. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் 12th வரைக்கும் படிக்கிறது, அதுக்கு மேல வசதி இல்லைனாக்கா சென்னைக்கு வந்துட்டு இந்த ட்ரிப்பிங்கில் ஏதாவது ராஜ்ல ரூபாய் வேலை செய்யறது, ரூபாய் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது பாஸ்போர்ட் எடுக்கிறது, பாஸ்போர்ட் கிடைச்சோடனே சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கு வேலைக்கு போயிடுறது. வேலைக்கு போனோடனே இந்த பசுமை திட்ட வீடு மாதிரி ஒரு 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 அரை கிரௌண்ட்ல ஒரு கால் கிரௌண்ட்ல ஊர்ல ஒரு வீட்டை கட்டிட்டால வாழ்க்கையில பெரிய லெவல் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுதான் அதிகபட்சமா. ஆனா சின்ன வயசுல இருந்து கிராமிய பாட்டு பாடினேன் ஊர்ல, அதுக்கப்புறம் இங்க வந்து நாட்டுப்புற பாட்டு பாடினேன், சென்னையில வந்து அதே நாட்டுப்புற பாட்டை பாடினேன், கிராமிய பாட்டு நான் கான பாட்டை பாடினேன். அதனாலதான் முக்காசி பேர் என்ன வந்து மெட்ராஸ் வெளியூருக்காரனாலே ஒத்துக்க மாட்டான், அதுவும் என் சமுதாயத்தை சொல்லி சுத்தமா ஒத்துக்க மாட்டான். ஏன்னா நான் ஃபுல்லாவே இங்கேயே இருந்து படிச்சதுனால எனக்கு சாங்கு அப்படித்தான் வந்துடும் தெரியுமே. ஸோ அதனால ஒரு இது. ஸோ இந்த இடைப்பட்ட இந்த காலங்களில் எங்கூட பயணம் செஞ்சவர் இந்த நிகழ்ச்சியினுடைய நாயகன் யாருன்னா என்னுடைய இசையமைப்பாளர் தான், தம்பி ஹீரோவில் ரெண்டாவது தான் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும். அந்த இசையமைப்பாளர் இளையவன் வந்து நாங்கள்லாம் ஒன்னா ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க ரெண்டு பேர். 25 வருஷத்துக்கு மேலே ஒரே ரூமில் ஒன்னா உட்காந்து அவரும் கம்போஸ் பண்ணுவார், நானும் கம்போஸ் பண்ணுவேன். நான் வந்து பக்தி பாட்டு அந்த நான் எனக்கு வந்து சர்வேபிள் தான், நல்லா தெரியாங்க. சினிமா பக்தி பாட்டு எழுதணும், ஆடி மாசம் வந்துருக்குன்னா மாரியாத்தா பாட்டு பாடணும், கூழாச்சி ஊற்றுவாங்க. அப்போ மாரியாத்தா பாட்டு பாடணும்னு என்ன பண்ணுறது, நம்ம என்ன பெரிய வைர முத்தா கவிங்கடா டக்குன்னு நாலு புத்தகத்தை போய் வாங்குறது, பக்தி பாட்டை புத்தகம்னு விற்பாங்க நம்ம மயிலாப்பூர் கபாலி சொந்தில் பக்கத்தில், வாங்கி ரெண்டு லேனுங்கிட்டு அங்கே ரெண்டு லேனு டக்குன்னு எழுதணும். பாட்டுக்கு 100 ரூபா தான் ஒரு பாட்டு எழுதுனா, பக்தி பாட்டுக்கு 100 ரூபா. அன்னையின் அருள் கீதங்கள், வேளாங்கண்ணி மாதவா அந்த சீசன் வந்து அதுக்கு ஒரு கேசு, இப்படி எந்த சீசன் வருதோ ஒரு கேசு. என்ன வாழ்க்கை அப்படிதான். அதே மாதிரி கோரஸ், ஒரு பாட்டுக்கு போய் கோரஸ் பாடினா எங்களுக்கு இன்சார்ஜ் தலைவர் இருப்பாரு, ஒரு கோரஸ் பாடினா ஒரு பாட்டுக்கு 50 ரூபா, 10 பாட்டுக்கு கத்தணும், கத்துனோம்னாக்க எவ்வளாச்சு 500 ரூபா. ஸோ என்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆரம்பிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால தம்பி இந்த நம்ம தம்பி சுரேஷ் வந்து 20 வருஷமா நான் சினிமாக்குள்ள இருந்திருக்கேன். முதல் முதல்ல நான் வந்து ஒரு ஹோட்டலில் தான் பார்த்தேன், பார்க்கும்பொழுது அறிமுகப்படுத்தும் அவங்க ஐயா பேரை சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்தினா கடவுள் சினிமா கடைசி வரைக்கும் அவரை பார்த்துட்டு நினைச்சு எனக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடுச்சு. பட் இருந்தாலும் அவரை பற்றி நிறைய சொல்லுவாங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பத்தில் இருந்து அது இந்த இந்த கலைங்கிறது அந்த அது ஜீல இருக்கிறது தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. ஆகவே அவர் குடும்பத்திலேருந்து இவர் இவரை தொடர்ந்து என் தம்பி என் பிள்ளை ஒருத்தன் இன்னொருத்தர் அடுத்து நம்ம சுசீந்தர் டைரக்ஷன் வரான், அவனுக்கும் மிகப்பெரிய வெற்றியாளர் வாழ்த்துறேன். ஸோ நேரத்தை அதிகமாக எடுத்துக்க விரும்பலை. இருக்கக்கூடிய எல்லாரும் குறிப்பாக நடிகர் நான் மற்றபடி சூரியிலேருந்து நான் ஒரு காமெடி நடிகர். ஆக்சுவலி என் பாலா வந்து காமெடி நடிகை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால நான் காமெடி நடிகர், அவர் வந்து என்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான். ஸோ ஆக வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கலைன்னா நான் போய் சொல்லலாம் விரும்பலை. நான் வாழ்க்கையில கல்லூரிக்குள்ளே போனேன். இதே நந்தன கலைக்கல்லூரிக்கு நான் போகும்பொழுது நுங்கம்பாக்க ரஞ்சித் ஹோட்டல் ரூம்பாய வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த முதலாளி ஒரு மலையாளி, இங்கே ரெண்டு மூணு மலையாளிங்க இருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டல் ஓனர்கிட்டே கேட்டேன், என்னுடைய சின்சியராக நான் வேலை செஞ்சதை பார்த்து அவராக கூப்பிட்டு நல்லா பண்ணுறேன் அப்ரிஷியேட் பண்ணும்பொழுது ஏதாவது இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணணுமா இல்லை வேறு வேலை போட்டுக்கலாமா உனக்கு மாற்றி தரவான்னு கேட்கும்போது எல்லாம் வேணாம் ஈவினிங் காலேஜில் படிக்கலாம்னு சொல்கிறாங்க, என்னால் நந்தன கலைக்குள்ள நான் படிக்கிறதுக்கு எனக்கு டூட்டியை மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். அந்த கல்லூரிங்கிற அந்த வாசலுக்குள்ளே நான் அப்போவே மவுண்ட் ரோட்டில் யோசிக்கும் போது இந்த பஸ்ஸில் பசங்களாம் ஃபுட்பால் அடிச்சுட்டு போகும்போது பார்ப்பேன், வாழ்க்கையில் எப்படிமே பெரிய அப்பாட்டாக ஆகிடுவோம். ஆனாலும் இந்த காலேஜுக்குள்ளே போகலையேன்ற ஒரு குறை நம்மளுக்கு இருக்குமே, இதையும் பார்த்துடணும். ஸோ ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், பிறப்பும் இறப்பும் ஒரே முறை,
அது நம்ம சார்ந்த நம்ம மொழிக்காக இருக்கணும், நம்ம மண்ணுக்காக இருக்கணும், நம்ம மக்களுக்காக இருக்கணும். அதைத்தான் சீமான் பேசிட்டு இருக்கிறார், அதைத்தான் நானும் பேசுறேன். நான் பேசுறேன் ஒரு சமூக சார்ந்த பேச்சா இருக்கும். அதனால நம்ம ஒண்ணு வருத்தப்பட போறது கிடையாது, அதை பத்தி யோசிக்க போறது கிடையாது. இந்திய அரசியலமைப்புல அது சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, அது அரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, சுப்ரீம் கோர்ட்டால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. தன்னுடைய அடையாளத்தை மறைச்சு ஒரு அடையாளத்தை தேவை அடைக்கிறத ஒரு கேவலம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளத்தோடு நம்ம நிற்கணும். ஆக இந்த இடத்துல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது நான் என்னுடைய தற்பெருமைக்காக சொல்லல. இந்த இடத்துல இருக்க பேருக்கு எத்தனையோ பேருக்கு உங்களுடைய உள்ளங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கும். இப்படி வரணும், அப்படி வரணும். சூரியனைக்கு வந்திருக்கான் என் தம்பி, 20 வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு மிக சிறந்த நாய் சூழ்நிலையா இருக்கான். கருணாசே நான் 130 படம் நினைச்சிருக்கேன். 9 வருஷத்துல 103 படம், 3வது படம் இல்லை. உங்க தலை கூட நான் நினைச்ச 3வது படம் இல்லை. பெரிய விஷயமே கிடையாது. சினிமா துறை அதுல வந்து ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு பிரார்த்தம் இருக்கணும். ஏன்னா எல்லாரும் வேற வேற விஷயங்கள் இருக்கும். சினிமா அண்ணெல்லாம் வந்து முதல்ல பாஞ்சாலங்குறிச்சி படம் பண்ண காலத்துல இருந்து எனக்கு அவர் தெரியும். இன்னைக்கு நேரத்தில் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒருத்தங்க. நாங்க எல்லாம் அன்னைக்கு கேட்கல, என் தம்பி டிசைனர் சசி வீட்டில் ஒன்னா ஆக்கி ஒன்னா சாப்பிட்டுருக்கிறோம். இது எத்தனை பேர் தெரியும் தெரியாது. ஆக இந்த சினிமா துறை மட்டும் இல்லை, இந்த சென்னைக்குள்ள 33 வருடங்கள் பயணம் பண்ண ஒரு அனுபவத்தை வச்சு சொல்றேன். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஏற்கனவே நம்ம செட்டியார் பேசும்போது அழகா சொல்லிட்டு போனார். ராமநாதன் செட்டியார் என்ன சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாதெனிலும் முயற்சிகள் நீவிருத்த கூடி தரும் சொன்னார். சோ இறைவனே உன்னை கைவிட்டாலும் கூட உன்னுடைய முயற்சிகள் உன்னை கைவிடாது. உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்துகிட்டே இருக்கணும். வானுலக நீ பறக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது நடக்கும். என்னமோ வாழணும், அந்த வாழ்க்கை என் தம்பிக்கு கிடைக்கணும். இவனை சார்ந்த இயக்குநருக்கும் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அவனை முதல்ல கேமராமேன் ஆனகாலத்துல இருந்தே வேண்டாம்டான்னு சொன்னேன். சாரி, கேமராமேன் ஆகணும்னு சொன்ன டைரக்டர் ஆகாதான்னு சொன்னேன். நல்லா போயிட்டு ஏன்டா இப்படி பண்றேன்னு அவன் இருக்கான்ல, அவன் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் அது நான் வாங்க வேண்டியது, நான் தான் புக் பண்ணேன். ஆனா எனக்கு அது அமைப்பு கிடைக்கல, அவனுக்கு தான் கிடைச்சது. இது வந்து ஒன்னும் வருத்தம் இல்லை, இது ஒரு ப்ராப்ளம் சொல்றேன். அதனால யாராருக்கு எதாவது இருக்கும் அதுதான் நடக்கும். அதனால எதை பத்தியும் கோலப்படாதீங்க, உங்க எதை பத்தியுமே நீங்க வந்து சங்கடப்படாதீங்க. நல்லது நினைப்போம், எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருந்தா நாமளும் நல்லா இருக்க போறோம். என்னை பொறுத்தவரை நான் யாருக்கும் எதிரானவன் கிடையாது. மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களை நானும் ஒருவன், மொழியால் தமிழன். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா அடையாளமுமே. அதனால என்னை பின்னாடி இருந்து ஸ்டாலின் இயக்குறாரு, என்னை வந்து டிடிவி இயக்குறாரு, அதெல்லாம் கிடையாது. என்னை பசுமன் முத்துராமலிங்க தேவரெல்லாம் இயக்குறாரு. வேற யாருமே என்னை இயக்க முடியாது, வேற யாரும் என்னை இயக்க முடியாது, என் கூட்டத்தை வழிநடத்த முடியாது, வேற யாருக்கும் தகுதியும் கிடையாது. அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் அவர்கள் டிடிவி அவர்கள் எல்லாம் ஏன் சீமான நான் இன்னைக்கு அண்ணன் வந்து வீட்டில் போய் சந்திக்கிறதா அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். இல்லை ஈவினிங் நிகழ்ச்சிக்கு போறப்பா அங்கே பார்த்து நமக்கே இல்லடா அண்ணன் தம்பிக்கு இல்லை, நமக்கே இல்லை இருக்கு, மற்றவங்களை போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக இந்த இடைப்பட்ட நேரங்களில் எனக்கு ஏற்பட்டது, நான் ஜெயில் ஒன்று திருப்பித்தனம் பண்ணிட்டியோ, யாரை ஏமாத்தியோ, பித்தலாட்டம் பண்ணியோ, தலையை குனிஞ்சு நான் போகல, தலையை நிமிடத்தில் தான் போனேன். எத்தனை இன்னும் 1000 கேஸ் போடணும் நான் தாங்குவேன். அதனால சடங்கு கிடையாது. ஆக ஒரு வார்த்தையில் சொல்றேன் ஒரு வீடு நிகழ்ச்சி, ஒரு சினிமா நிகழ்ச்சி, இதே சென்னையில ஒரு நேருக்கு செட்டு நடந்தது. அந்த நிகழ்ச்சியில வந்து பேசும்பொழுது திருநூறு மேடையில என்ன பண்ண தமிழகத்துடைய முதல்வர் மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் இல்லை. அவர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை, எங்களுக்கு வர்றது விருப்பம் கிடையாது, ஆனா உங்களை அரசு சார்ந்தவர்கள் எங்களை வற்புறுத்தி கூட்டிட்டு வராங்க. நாங்க அரசியல்வாதிகள் இல்லை, நாங்க நடிச்சிட்டு இருக்கோம், நாங்க ஓட்டி எங்க வேலையை செய்யறோம், எங்களை புரிய விடுங்க நேருக்கு நேராக சொன்னார். அதை பேசும்போது
ஒவ்வொரு நடிகா யோசிச்சு யோசிச்சுதான் எழுந்திரிச்சு கை தட்டினாங்க. ஆனா பேசுற உடனே உடனே எழுந்திரிச்சு கை தட்டின ஒரே ஆள் இந்த கருணாசன் மட்டும்தான். அதையும் சொல்லிடுறேன். வாழ்வு வாழ்வு வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.